ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து கேளுங்க ஸோ அங்கே தான் குயிக் ரெஸ்பான்ஸ் வரும் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து இப்போ இன்றைக்கி டேன்கா ஷே கவுன்சிலிங் இருக்குது கேட் கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு அந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சு இந்த வீடியோவுக்கு நான் ஷூட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து லெவன்த்து வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஸோ லெவன்த்து ஆரம்பித்து தேர்ட்டீன்த்து வரை வந்து பார்த்திங்கனா இனிஷியல் டெபாசிட் ஸோ இன் வெறும் இனிஷியல் டெபாசிட்னு கேட்டிங்கன்னா கிடையாது நீங்கள் இனிஷியல் டெபாசிட் பே பண்ண நெக்ஸ்ட்டு செகண்ட் டே யூ கேன் ஸ்டார்ட் யுவர் சாய்ஸ் பில்லிங் பட் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் தவிர்த்து அதை வந்து லாக் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அப்படி பண்ணிவிட்டால் உங்களுக்கு கவுன்சிலிங்கே முடிஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு டென் டே டூ அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடும் ஸோ அப் டு தேர்ட்டீன்த் ஃபைவ் பிஎம் எம் வரை உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ நீங்கள் அது வரை யோசிச்சு யோசிச்சு ஒரு சாய்ஸ் ஆட் பண்ணுறதோ ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் மாற்றுறதோ நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ யூ கேன் அட்லீஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பை எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கன்ஃபார்மாக பேமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அது வந்து கீப் தட் இன் மைண்ட் ஸோ ட்வெண்ட்டியத்து ட்வென் பார்த்திங்கன்னா டென் டே டூ வருது அதை கன்ஃபார்ம் பண்ண அகைன் டூ டேஸ் மேலே இருக்குது தென் ப்ரொஃபெஷ்னல் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இதுதான் வந்து உங்களோட ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கிட்ட கொஞ்சம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லாதனால ஆல்ரெடி ஷூட் பண்ண வீடியோவை நான் இன்னொன்று மொபைலில் ஷூட் பண்ணுறேன் ஸோ நான் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஷெடியூல் வந்து இப்போ கேட் கேட்டகரி கொடுத்துருக்க மாதிரி டேன்காக் ஓப்பன் ஆகும் போது வரும் ஸோ நீங்கள் வந்து எந்த சைட்டில் வந்து போகணுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த ஹோம் பேஜ் வந்து இதில் போனீங்கன்னா இங்கே டேன் கார்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் கவுன்சிலிங் இருக்குது ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டேன் கார்ட் கேட்டகரிக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்னு கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகும் ஸோ நான் முன்னாடியே ஷூட் பண்ணுறேன் ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு வேக் வேகன்சி பொசிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த காலேஜ் இன்ஃபர்மேஷன் அதோட கோட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு ஸோ இதெல்லாம் பேசிக் அவுட்லுக் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வேகன்சி பொசிஷன் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து உங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது நீங்கள் பார்க்குற கோர்ஸஸ்க்கு ஸோ சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு சிஇஜி எம்ஐடி தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்கன்னா சிஇஜி எம்ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத இதில் தெரியலனாலும் உங்களுக்கு உங்கள் டேன் கார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த வெப்சைட் இருக்குல்ல அதில் எலிஜிபிலிட்டியில் உங்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ சப்போஸ் டென் இருக்குது சிஇஜி எம்ஐடியில் சேர்த்து டென் கோர்ஸஸ் இருக்குது ஆனால் சிஐடி சிஇஜியில் மட்டும் ஐ மீன் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்தா மட்டும் தான் படிக்க போறேன் அப்படின்னா அதுல இருக்கிற எல்லாத்துலையும் ஒரு லிஸ்ட் போட்டு சப்போஸ் அதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு பிடிக்காத கோர்ஸ்னால் அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் நோ திஸ் பட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் தி ப்ரையாரிட்டி லிஸ்ட்ன்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறோம்ல சாய்ஸ் வெல்லிங் லிஸ்ட் முக்கியம் இல்ல நம்பர் ஒன் எனக்கு இந்த காலேஜ் இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் வேணும் நம்பர் டூ எனக்கு இது வேணும் நம்பர் த்ரீ இது வேணும்னு கொடுக்குறோம்ல அதுதான் மேட்டர்ஸ் ஸோ அந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணும் சோ சாய்ஸ் லிஸ்ட் முக்கியம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அது முக்கியம் ஓகேவா ஸோ நான் அப்படியே கிவ் அ ஸோ இது வந்து ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸில் வந்து நீங்கள் போய் உங்கள் யூசர் ஐடி டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும் அதில் மேக் பேமெண்ட் ஆட் சாய்ஸ் இல்லை எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் அதில் ஒவ்வொன்றா கொடுக்குறது தான் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும் ஸோ பாருங்க ஷெடியூல் இருக்கும் இது இருக்கும் நீங்கள் டைரெக்டாக மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க இந்த பேஜில் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும் ஓகேவா சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் ஃபார் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அண்ட் தென் பே அகென் அண்ட் ஆல்சோ அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சுன்னா பண்ணாதீங்க அன் யூவர்ஸ்ட்டி ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு பட் வந்து எனக்கு இந்த இடத்துல காமிக்கல ஒட்டாய்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஓகேவா அண்ட் மொபைலில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது நாட் அட்வைசபிள் லேப்டாப் இருந்தால் அதை வாங்கி பண்ணுங்கள் அப்படி வேறு வழியே இல்லை நான் ஒரு ரிமோட் லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னா மொபைலில் டெஸ்டாப் மோட் வந்து நீங்கள் இந்த மாதிரி த்ரீ டாட்ஸ் இருக்கல ப்ரௌசரில் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா டெஸ்டாப் சைட் ஓப்பன் ஆகும் நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெஸ்டாப் மாதிரியே இருக்கும் நீங்கள் அப்புறம் பண்ணலாம் ஓகேவா ஸோ இங்கே வந்து கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் இதை சொல்லி டைம் வந்து ஓட்ட விரும்பலை பிகாஸ் நானே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிடுவேன் வேணும்னா அது நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இது இருக்குது நீங்கள் பேமெண்ட் முடித்தோடனே இங்கே போயிடலாம் ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆட் சாய்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிரும் ஸோ இங்கே வந்து நீங்கள் காலேஜ் பை கோட் அதாவது சிஜி மட்டும் இல்லை பிஎஸ்டி இந்த மாதிரி எல்லா காலேஜுக்குமே டான்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுவீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் என்னென்ன காலேஜஸ் வந்து மைண்டில் வச்சுருக்கீங்களோ அதை லிஸ்ட் அவுன் பண்ணிவிட்டு அந்த காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் போட போகிறீங்கன்னு ஒன்று பேப்பரில் எழுதிட்டு அப்புறம் பைக் அப்புறம் வந்து வித் கோஜா நீங்கள் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கோர்ஸஸ் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ரேங்க் போகிறது வேறு தான் எடுக்கிறது ஒரு நல்ல டான்சர் ரேங்க் இருக்குன்னா நாலு மூணு ரெண்டு சாய்ஸ் கூட போகுது பட் உங்கள் டிபார்ட்மெண்ட் ரேங்க் அந்த இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ரேங்க் இந்த வாட்டி கொடுக்கல பட்டு உங்களுக்கே தெரியும்ல உங்கள் ரேங்க் எப்படி டான்ஸ் எட் கேட்டகரிக்குள்ளே வேக்கன்சி இத்தனை இருக்குது இத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னா நம்மளே மைண்டில் ஒரு கணக்கு போட்டுக்கணும் எல்லோரும் சிஇஜி எல்லா சாய்ஸும் போட்டுருவாங்க ஸோ சிஇஜியில் இத்தனை பேர் தான் எடுக்க முடியும் நம்மளுக்கு சிஇஜியில் கிடைக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மென்டலாக ஒர்க் பண்ண அதுக்கேற்ற லெவலுக்கு நீங்கள் சாய்ஸஸ் தரலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து காலேஜ் கோடு வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஸோ காலேஜ் நேம் காலேஜ் ப்ரா பிரான்ச்சு அண்ட் தென் கோடு ஸோ ரெண்டு மூணு விதமாகவும் நீங்கள் சர்ச் பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு போட்டு எடுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே பேப்பரில் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட வெளியே இருக்காது இப்போ பாருங்கள் சிஇஜியில் இத்தனை கோர்ஸஸ் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா அங்கே வந்து நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அங்கே என்ன பாருங்கள் அப்படியே இந்த இந்த காலேஜில் இப்போ வந்து எம்ஐடியில் எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஐ திங்க் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தால்தான் உங்களுக்கு அந்த கோர்ஸே காமிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் எனக்கு ஷோராக தரலாம் பிகாஸ் உங்களுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸாக தான் காமிக்கிது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வந்திங்கன்னா ஸோ காலேஜ் கோட் காலேஜ் நேம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்துடும் ஸோ அது கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் போட்டுக்கோங்க காலேஜ் கோட் தெரிலனால் கேளுங்க வில் ஹெல்ப் யூ ஸோ சிஇஜி எம்ஐடி வந்து ஒன் ஃபோர் எம்ஐடி ஃபோர் சிஇஜி ஒன் வரும் ஸோ பாருங்கள் சாய்ஸ் நம்பர் ஒன் சாய்ஸ் நம்பர் டூனு அப்படியே வருது ஸோ பிரான்ச் வச்சும் ஆட் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அழகாக வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி இதை டெலிட் பண்ணலாம் எது வேணாம் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் மேலே எனக்கு இது சாய்ஸ் நம்பர் த்ரீயாக வேணும் இது வந்து சாய்ஸ் நம்பர் ஃபோராக வேணும் ஸோ வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சிஜியில் வேணுமா இது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது எம்ஐடியில் இருக்கான்னு பார்ப்போம் அடுத்தது ஜிசிடி கோயம்புத்தூர் ஸோ இதை வச்சே பார்க்கலாம் ஒரே காலேஜில் நீங்கள் எத்தனை கோர்ஸஸ் வேணால் கொடுக்கலாம் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் எத்தனை காலேஜ் வேணால் கொடுக்கலாம் எத்தனை சாய்ஸஸ் வேணால் கொடுக்கலாம் ஒரே காலேஜில் பல கோர்ஸ் கொடுக்கலாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தேட் ஸோ உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் உங்கள் இமெயிலுக்கு செண்டும் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது ஓகேவா கீழே லாக் மை சாய்ஸஸ்னு இருக்கும் தயவுசெய்து இந்த ரெண்டு நாள் அதை பண்ணாதீங்க நல்லா யோசிச்சு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ ஓகேவோ அப்போ வந்து நீங்கள் சாய்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மேக்கஸ் சாய்ஸ் நம்பர் கொடுத்தும் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு காம்கின்னு தான் அப்படியே வீடியோ ஓட விட்ருக்கேன் ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் அவங்க வந்து அண்ட் சொல்லவே மாறிட்டேன் இந்த வீடியோ வந்து கேட் ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்க நேம் ரிவீட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க பட் தேங்க் யூ ஸோ மச் பிகாஸ் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட யாருமே அனுப்பினாங்க குரூப்பில் கேட்டுகிட்டே இந்த ப்ளீஸ் சம்பந்த்ஸ் அண்ட் மீ ஸ்க்ரீன் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தவங்க தான் நான் ஆக்சுவலாக கேட்கவே இல்லை இவங்க கிட்டே பர்சனலாக கேட்கல பட் அவங்க வந்து ஷூட் பண்ணின்னு வந்து அனுப்பிச்சுருந்தாங்க இட் ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு தட் பர்சன் பாருங்க இங்கே வந்து சாய்ஸஸ் டெலீட் பண்ணுறாங்க ஸோ ஆடிங் அண்ட் டெலிட்டிங் அப்புறம் வந்து மேலே சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் மாற்றுறது எல்லாமே இங்கே லாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டுன்னு சொல்லி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க கேட் ஸ்டூடண்ட் அண்ட் நல்லா ரேங்க் வச்சுருக்கனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் சாய்ஸஸ்ஸாக கொடுத்துருப்பாங்க ட்ரான்ஸிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஆக்சுவலாக நாட் அட்வைசபிள் ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி இவங்களோட நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்யூனிட்டி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தயவுசெய்து ப்ளீஸ் டேக் இன் டு கன்சிடரேஷன் ஓகேவா ஸோ இதுதான் இவங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து நான் செக் பாக்ஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸஸ் அண்ட் லாக் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்து லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு வந்து ஓடிபி வரும் ஸோ இது ஒன்ஸ் தான் பண்ண முடியும் ஒன்ஸ் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சாய்ஸ் லிஸ்ட் அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது அதுக்காக தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து இமெயிலில் போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு இமெயிலில் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அண்ட் தென் உங்கள் ஓடிபி வந்து இந்த மாதிரி வரும் ஓகேவா இது வந்து நீங்கள் கொடுத்தா தான் வரும் இமெயில் மை சாய்ஸ் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் நாங்கள் பார்த்தோம்ல அது கொடுத்தா தான் வரும் ஸோ உங்கள் ஓடிபியை வந்து என்டர் பண்ணுங்கள் ஓகே என்ட்ரு பண்ணி இப்போ லாக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இது ஆகுது ஆ ஓகே ஸோ ஐ திங்க் இந்த கோடு வந்து சேவ் பண்ணுமா என்னன்னு தெரியல ஸோ கோட் தேவையில்ல நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஆக்சுவலாக இப்போ வந்து டென்டேடிவ் அலாட்மெண்ட் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இதோட சாய்ஸ் ஃபில்லிங் வந்து முடியுது ஓகேவா ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல்லாக சொல்லிட்டேன் இதுதான் உங்கள் இனிஷியல் ஃபர்ஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஸ்டெப் ரெண்டும் முடிஞ்சிருச்சு இனிமேல் வந்து உங்களோட டென்டேடிவ் அண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் தான் இது வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டேல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்னு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது ஸோ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிக்கிறேன் இதுதான் உங்கள் டென்டேட்டி அலாட்மெண்ட் தான் வரும் ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் நேம் போட்டு நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து இப்படி இதாகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டென் அந்த காலேஜும் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இங்கே உங்களுக்கு வந்து பாருங்கள் சிஇஜி கேம்பஸில் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து யூல் ஹாவ் டு நோட்டு சம்திங் எத்தனாவது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னா சாய்ஸ் ஒன் அவங்க அஞ்சு சாய்ஸ் கொடுத்ததில் சாய்ஸ் ஒன்னே கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு வெறும் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும் ஐ அக்செப்ட் ஐ டிக்ளைன் பிகாஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்குறேன் இதுதான் என்னோட சாய்ஸ் லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிருக்கு இதுக்கு மேலே இதாக இருக்கா கிடையாது ஸோ இந்த சாய்ஸ் இதை எடுத்துக்கலாம் இல்லை இதை வேண்டான்னு சொல்லலாம் ரெண்டு தானே இருக்கு அதுக்கு தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஐ ரூபி அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இப்போ வந்து சப்போஸ் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்காம எம்ஐடியில் கிடச்சிருக்குன்னா இதுக்கு மேலே எனக்கு கோர்ஸ் இருக்குது ஸோ எனக்கு இது கொடுங்க இல்லைனா இந்த இதை ஃபஸ்ட்டு எனக்கு இதில் வேகன்சி இருந்தால் இது கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ இது பேர் தான் அப்வர்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க எனக்கு கீழே ஒன்று ஒன்று கிடச்சிருக்கு பட் எனக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன் இதானே என் ப்ரிஃபரென்ஸில் ஆர்ட்ரு ஸோ இந்த இதில் கிடச்சது எனக்கு வேக்கன்சி இருந்தால் தாங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அதுதான் வந்து எனி அதர் சாய்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஒன்று நீ கொடுத்ததே எனக்கு ஓகே தான் எம்ஐடிஏ எனக்கு ஓகேன்னு சொல்லலாம் இல்லை எனக்கு சிஇஜியில் சீட் இருந்தால் சிஎஸ்சியில் சீட் இருந்தால் தாங்கன்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு இது வேண்டான்னு சொல்லலாம் இல்லை வேண்டான்னு கண்டிப்பாக நான் எம்ஐடி போகிற ஐடியாலே இல்லை சப்போஸ் இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க எப்படி சொல்ல நான் வந்து சிஇஜியில் வந்து இங்கே மேலே உள்ளதில் எல்லாமே சிஇஜி எம்ஐடின்னு இருக்குது லைக் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம் ஜிசிஇடி ஜிசிடிலாம் உங்களுக்கு கிடைக்கிது மேலே எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து நான் ஜிசிடி போகிற ஐடியாலே இல்லை அப்படின்னா நான் என்ன கொடுப்பேன் டிக்லைன் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் ஸோ அப்படி கொடுத்தா எனக்கு இதில் உள்ளது எதாவது வேகன்சி இருந்தால் கிடைக்கும் ஆனால் சப்போஸ் இதுல எந்த சீட்ஸும் இல்லைனா எனக்கு இதையும் கிடைக்காது இதுவும் கிடைக்காது தான் இதை யாருமே ரெக்கமெண்ட் இல்லை டிக்ளைன் அண்ட் அஃபர்ட் கண்டிப்பா இந்த காலேஜ் நான் கோர்ஸ் எனக்கு வேண்டாம் வேலை தான் வேணும்னா கொடுங்க பட் அதனால உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸும் கிடையாது இதில் இருந்தால் கிடைக்கும் இல்லை எந்த காலேஜுமே கிடைக்காது ஸோ அந்த மாதிரி இது ஸோ இதில் ஆப்வியஸ்லி எது ரெக்கமெண்டட்னால் ஒன்று கொடுத்துருக்க சாய்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்போர்ட் கொடுங்க பட் பெஸ்ட்டு என்னென்னா அக்செப்ட் அண்ட் அஃபோர்ட் கொடுக்குறது தான் அப்போ தான் மேலே உள்ள கோர்ஸஸ் ஏதாவது வேகன்சி இருந்தால் அது கிடைக்கும் ஓகேவா ஸோ இது எப்போ நான் வந்து சொல்கிறேன் அக்செப்ட் அண்ட் அஃபோர்ட் கொடுக்க சொன்னீங்களே நான் பாட்டு கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு தேவையில்லாத கோர்ஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தப்பு உங்கள் மேலே தான் இருக்கும் பிகாஸ் நீங்கள் இப்படி தான் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அக்செப்ட் அண்ட் அஃபோர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கோர்ஸ் தான் நீங்கள் கேட்குற கோர்ஸ் தான் கிடைக்கும் அப்படி இல்லை ஏன் உங்களுக்கு அப்படி வந்திருக்குன்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் தப்பாக கொடுக்க தெரியாமல் கொடுத்துருக்கீங்க சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜிசிடி ஜிசிஇ எல்லாம் மேலே போட்டுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட கோர்ஸஸ் எல்லாம் கீழே போட்டிருப்பாங்க அவங்களுக்கு எப்படி வந்து கீழே அஃபோர்ட் மூமெண்ட்னா என்ன மேலே இருக்க தான் பார்க்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு கீழே உள்ள கோர்ஸ் வேணும் அதை ஏன் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அது வந்து ஒரு தப்பான விஷயம் தயவுசெய்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட் கரெக்டாக கொடுங்க செகண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுங்க ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் தவிர்த்து எதா கிடச்சதுன்னா கிடைக்கும்னு சொன்னல அக்செப்ட் அக்செப்ட் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் டிக்ளைன் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் ஓகேவா டிக்ளைன் அப்வர்ட் டிக்ளைன் அண்ட் குவிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் டிக் கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொபிஷனல் வந்துடும் ஸோ இதுதான் உங்கள் ப்ரொபனல் அலாட்மெண்ட் பார்க்க அப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட் ஸோ இது வந்து எயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட்டீன்தே வர சொல்லியிருக்காங்க ஃபர்தர் அட்மிஷன் ப்ராசஸ் வில் பி இன்டிமேட்டேட் த்ரூ த குரூப் ஓகேவா ஸோ இதுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணலன்னா சீட் போயிடும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீ ரெசெப்ட்னு ஒன்று கேட்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட்லேயே இருக்கும் அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதும் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் வெரி சிம்பிள் வேறு என்ன டவுட்னாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ஒழுங்கு சாய்ஸ் ஸ்பெல்லிங் லிஸ்ட்டு பண்ணுங்கள் அவசரப்பட்டு சிஸ்டமில் கொடுத்து லாக் மட்டும் பண்ணிடாதீங்க ஸோ இவ்வளோ தான் ஆல் த பெஸ்ட் யுவர் கவுன்சிலிங் செய்ய இந்த நெக்ஸ்ட் வீடியோ நல்லா பாய்